வணக்கம் அன்புள்ளங்களே, யூடியூப் சேனலின் வாயிலாக உங்களோடு உரையாடுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கருப்பையா, பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, நீங்கள் பூராடம் நட்சத்திரமா உங்களின் சாமுத்திரிகா அமைப்பு எப்படி. நீங்கள் பூராடம் நட்சத்திரமா உங்களின் சாமுத்திரிக அமைப்பு எப்படி. பூராட நட்சத்திரக்காரர்களுடைய குணநலங்கள், குடும்ப அமைப்புகள், தொழில், கல்வி, இதோடு சேர்த்து அவருடைய சாமுத்திரிக அமைப்பு இதெல்லாம் பார்க்க போகிறோம். பூராட நட்சத்திரக்காரர்கள் நல்ல உடல் அமைப்பு பெற்றிருப்பாங்க, நீண்ட கைகால்களை பெற்றிருப்பாங்க, அதிக சுகபோக விரும்பிகளாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, செல்வாக்காக இருக்கணும், செல்வாக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு முயற்சியும் செய்வாங்க, இல்லை வெற்றியும் பெறுவாங்க, வாழ்வில் நல்ல உயர்ந்த இடத்துல வருவாங்க. பிடிவாத குணம் வந்து இருக்கும், வெளியூர் வெளிநாடு செல்கிற ரொம்ப நாட்டம் இருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அரசியல்வாதிகளுடைய பழக்கம் அதிகமாக காணப்படும். மக்கள் விரும்பக்கூடிய தொழில் செஞ்சு அதில் பொறியிலிட்டுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். உணவுப் பிரியலாக இருப்பாங்க, அதனாலே இவங்களை சாப்பாட்டு ராமர்கள்னு சொல்கிறக்கூட வாய்ப்பு இருக்குது. மனதில் என்றைக்குமே உயர்ந்த சிந்தனை என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வெகுளித்தனமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, உதவி செய்யக்கூடிய மனப்பக்கம் இவங்களுக்கு இருக்கும். தாய் தந்தையின் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க, நல்ல வீரம் உள்ளவர்களாக இருப்பாங்க. பொய் சொல்ல தெரியாத, பொய் சொல்ல இவங்களுக்கு தெரியாது. அப்படி பொய் சொல்ல விரும்பாதனாலே இவங்க நல்ல வாய்ப்பு வர்றதெல்லாம் வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகாதனால அதை இழக்கிற வாய்ப்பு இருக்கும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இறையர்கள் மீது நம்பிக்கை வச்சுருக்காங்க, நிச்சயம் வெற்றி பெறுவாங்க. பூராடம் வந்து யாருக்குமே எப்போதும் தோற்க, பூராட நட்சத்திரத்தினுடைய விளக்கம் என்னென்னா, யாருக்கும் யாரும் எப்போதும் யாராலும் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள். இவர்களை வந்து யாராலேயுமே இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் தோற்கடிக்க முடியாது. இவங்களா ஒரு இடத்துல விட்டு கொடுத்தாதான் உண்டு. இவங்க வந்து யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. யாருக்கும் எந்த இடத்துலையும் எப்பயுமே இவங்க விட்டு கொடுத்து போக தோற்கடிக்க முடியாது. இவங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியாது, இவங்களாம் விட்டு கொடுத்து போனால் தான் உண்டு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம். கல்வி நல்ல படிப்பு வந்து ஒரு நடுத்தர படிப்பாக இருந்தாலுமே, ஒரு நடுத்தர உள்ள ஒரு 100-70 மார்க் எடுக்கிற மாதிரி தான் புரிஞ்சு படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த படிப்பு உங்களுக்கு நல்லா பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து முன்கோபம் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் இந்த முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டாலே வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. மேலும் மற்றொரு ஜோதிட தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கருப்பையா, பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கைபேசியினால் செல் நம்பரை பதிவு பண்ணிச்சுக்கோங்க, 97-91-29-54-33 9791-29-54-33 என்ற கைபேசி மூலமாக என்ற நீங்கள் ஜோதி ரீதியான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம், சித்தம்பரம் தொடர்பான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.